நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தது, நிறையா பேர் சார் நான் கோயிலில் திருவண்ணாமலை கோயிலில் போனதை நினச்சேன் நீங்கள் சொல்லும்போது, ஒருத்தர் ரெகுலராக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம், சிவன் கோயிலுக்கு உள்ளே போகும்போது நினச்ச விசிறி சாமிகளை பற்றி, அவர் கூட உட்கார்ந்த தருணத்தை பற்றி நினச்சேன். எனக்கு உடனே அந்த நினச்ச உடனே கண்ணில் ஜலம் வந்தது. அம்பாளை பற்றி நினச்சேன் நீங்கள் சொல்லும்போது, திருப்பதி நாங்கள் போனதை பற்றி நினச்சேன். நிறையா பேர் ரெகுலராக கமெண்ட்ஸில் யூடியூப்பில் நிறையா கமெண்ட்ஸில் போட்டுருப்பாள். யாராவது ஒருத்தர் எதிர்மையாக பேசுனா இவாளே அவளுக்கு பதில் சொல்கிறான். அந்த மாதிரி நிறையா அன்பர்களுக்கு முந்தைய நாள், அதாவது அந்த தெய்வத்தை பற்றிய இறை வழிபாட்டை பற்றிய நம்ம சொன்னது ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அவளுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான தகவல், நம்ம பாபங்கள் போகிறதுக்கும் செய்யாத தெரியாத செய்த தவறுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பிராய சித்தம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வேதத்திலேயே தூர்வா சூக்தம்னு உபனிஷத்தில், நாராயண உபனிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமான மந்திரம், 1-8-2 மந்திரம். இந்த மந்திரம் நாராயண உபனிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்ல சுத்தமான மண் இருக்கு இல்லையா, அருகம்புல், அருகம்புல் சுத்தமான மண், குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுறோம். ஆனால் மந்திரம் வந்து வேறு மந்திரம், நம்ம பிள்ளையாரை வழிபட்டால் போதும். ஏன்னா மந்திரம் வந்து நம்ம சொல்ல முடியாது, பெரிய மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரம் நம்ம சொல்லாத பிள்ளையாரை மனசில் நினச்சிட்டு என்னுடைய பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த அருகம்புல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணலாம். நல்ல சுத்தமான மண் அருகம்புல் எடுத்து வச்சுட்டு ஸ்நானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வச்சுட்டு மேலே ஜலத்தை ஊற்றிக்கலாம், அதை சுத்தமாக கழுவிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாபங்கள் போகும். அந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம வந்து படிக்கணும்னு கிடையாது, சும்மா கேட்டுண்டாலே போதும் உங்களுக்கு ஒரு சாதாரணமான லைன். ஏன்னா இது பதத்தோடு படித்தாதான் பலன்கள் உண்டு. ஆனால் பிள்ளையாரை நீங்கள் நினச்சிருந்தாலே ரொம்ப விசேஷமானது. இந்த மந்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரா சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வ மாம்பதே பதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரசா தலைக்கு மேலே வச்சு ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வேண்டிட்டு என்னுடைய பாபங்கள் போங்கணும் அப்படின்னு வேண்டிக்கும். ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரம் தூர்வா சூக்தம்னு சொல்லுவாள். தூர்வா அப்படின்னா அருகம்புல்னு சொல்கிறது. அருகம்புல்லுக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. பிரகிருதண்டி முனிவருடைய கதை கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய கதையில் பில்வத்தை, அதாவது அருகம்புல்ல அவர் வேண்டி அந்த அருகம்புல்லுக்கு ஈட இந்திரனே இந்திரலோகத்தையே வைத்தாலும் அது நகரில் பிள்ளையாரை வேண்டின உடனே அது வந்து பலமாக மாறித்தான். அந்த மாதிரி அருகம்புல்லுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால தான் மூலிகையில் அருகம்புல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து அருகம்புல்லை பற்றி பார்த்தோம். இது தூர்வா சுக்தம்ங்கிற சூக்தத்தில் இருக்குது. நம்மளுடைய பாபங்கள் போகிறதுக்காகவும் நம்மளுடைய தெரியாத செய்த தவறுகளுக்கு உண்டான அற்புதமான ஒரு முறைகள் பார்த்தோம். இது ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான வழிபாடு.